வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நான் ஆஸ்ட்ராய்ட் டே பற்றி பேச போகிறேன் ஆஸ்ட்ராய்ட் டே வருஷம் வருஷம் நடக்கிற ஒரு குளோபல் ஈவெண்ட் ஆஸ்ட்ராய்ட் டேவை நம்ம ஏன் ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னா ஜூன் முப்பதாம் தேதி நைன்டீன் நாட் எயிட் அன்னைக்கு ரஷ்யாவில் டங்கஸ்கா ரிவருக்கு பக்கத்தில் ஒரு ஆஸ்ட்ராய்டு இம்பேக்ட் நடந்தது அதை நினைவாக வச்சு தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஆஸ்ட்ராய்ட் செலிப்ரேட் பண்ணுறோம் ஆஸ்ட்ராய்டேவை டிசம்பர் த்ரீ டூ தௌசண்ட் ஃபோர்டின் அன்னைக்கு அஃபீஷியலாக லான்ச் பண்ணாங்க ஓவர் டூ ஹண்ட்ரட் சயின்டிஸ்ட்ஸ் ஆஸ்ட்ரானோட்ஸ் டெக்னாலஜிஸ்ட்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இன்க்ளூடிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அஸ்ட்ரானட்ஸ் ஜிம் லாவல் அண்ட் அஸ்ட்ரானட் மைக்கேல் கோலின்ஸ் ஒன்றா சேர்ந்து ஆஸ்ட்ராய்டேவோட டெக்லரேஷனுக்காக சைன் போட்டாங்க ஆஸ்ட்ராய்ட் டே அன்னைக்கு ஒரு குளோபல் அவேர்னஸ் கேம்பை நடக்கும் இதில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அவங்க ஆஸ்ட்ராய்டுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆஸ்ட்ராய்டு இம்பேக்ட் ஏர்த்தில் நடந்ததுன்னா அவங்க அவங்களோட ஃபேமிலியை பிள நம்ம பிளானட்டை அண்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எப்படி பாதுகாக்கணும்னு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணாங்க ஆஸ்ட்ராய்ட் என்னென்னா சன்னை சுற்றி வர சில ஸ்மால் ராக்கி பாடிஸ் தான் நம்ம ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவோம் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் பிளானட்ஸை விட சிறுசாக இருக்கும் அதனால் நம்ம ஆஸ்ட்ராய்ட்ஸை மைனர் பிளானட்ஸ் அல்லது பிளானட்டாய்ட்ஸுன்னு கூட சொல்லலாம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் இருக்கும் இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் ஜூபிட்டருக்கும் மார்ஸுக்கும் நடுவில் இருக்கும் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் மில்லியன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது அதில் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது சில ஃபீட் அக்ராஸ்லேருந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஒய்ட் அளவுக்கு இருக்கும் ஆஸ்டாய்டு பெல்ட் இருக்க எல்லா ஆஸ்டீஸோட மாசையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம மூனோட விட ஆஸ்ட் பெல்ட்டோட மாஸ் கம்மியாக தான் இருக்கும் மீடியோராய்ட்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமர்ஸோட புரோக்கன் பீசஸ் மீடியோராய்ட்ஸ் மைக்ரோன்ஸ்லேருந்து மீட்டர்ஸ் அளவுக்கு இருக்கும் மைக்ரோ மீடியோராய்ட்ஸ் இன்னும் ஸ்மாலாக இருக்கும் ஒரு மீடியோ ரைட் நம்ம அடுத்தோட அட்மாஸ்பியருக்குள்ள வந்ததுன்னா அதை நம்ம மீடியோர்னு சொல்லுவோம் ஒரு மீடியோ ராய்ட் நம்ம அர்த்தோட சர்ஃபஸ் வரைக்கும் வந்ததுன்னா மீடியோ ரைட்டுன்னு சொல்லுவோம் ஒரு மீடியோர் வீணஸ் அளவுக்கு பிரைட்டாக இருந்தால் ஃபயர் பவுலுன்னு சொல்லுவோம் ஆஸ்ட்ராய்ட் பெட்லேயே இருக்கிறதுலே பெருசான ஆஸ்ட்ராய்டு வந்து செரஸ் செரஸ் வந்து ஒரு ட்ராவ் தாண்டிட்டு சொல்கிற அளவுக்கு பெருசாக இருக்குது செரஸ் ஒரு டயாமீட்டர் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும் செரேஸ் என்டர் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்லேயே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பாஸ் ஓட இருக்கும் மீறி இருக்கிற பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வெஸ்டா பலாஸ் அண்ட் ஹைஜியா ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் மீது எல்லா ஆஸ்ட்ராய்ட்ஸுமே த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு இருக்கும் நம்ம ஏர்துலேருந்து பார்க்க போது வெஸ்டா தான் இருக்கிறதுலே பிரைட்டஸ்ட் ஆஸ்ட்ராய்டு வெஸ்டா நம்ம ஏர்த்துக்கு பக்கத்தில் வரப்போது நம்மளால் வெறுங்கன்று வச்சு வெஸ்ட்டாவை பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிச்சவங்க ஜுசபி பியாசி அவங்க செரச ஜனவரி ஒன் எயிட்டி நாட் ஒன் அன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க மொத்தம் ஆஸ்ட்ராய்ட்ஸை த்ரீ டைப்ஸாக பிடிச்சிருக்காங்க எஸ்டைப் சி டைப் அண்ட் எம் டைப் சி டைப்ஸ் கோல்டு சான்ராய்ட்ஸ் எஸ்டைப்ஸ் கோல்டு சிலிஷியஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் எம் டைப்ஸ் கோல்டு மெட்டாலிக் ஆஸ்ட்ராய்ட்ஸ் சி டைப் ஆஸ்ட்ராய்ட்ஸில் க்ளே அண்ட் சிலிகேட் ராக்ஸால் மேடாக இருக்கும் எஸ்டைப் ஆஸ்ட்ராய்டு ஸ்டோ ஆர் ஸ்டோனி ஆஸ்ட்ராய்ட்ஸ் எஸ்டைப் ஆஸ்ட்ராய்ட்ஸில் சிலிகேட் ராக்ஸ் அண்ட் நிக்கல் அயன் மிக்சர்ஸால் மேடாக இருக்கும் எம்டைப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் மோஸ்ட்லி நிக்கல் அண்ட் அயனால் மேடை இருக்கும் ஓமா அமூவானு இருக்கிற ஒரு இன்டர்செலார் ஆப்ஜெக்ட் நம்ம சோலார் சிஸ்டம் வழியாக போயிருக்கு இந்த இன்டர்ஸெலார் ஆப்ஜெக்டை டூ தௌசண்ட் செவன்டீனில் கண்டுபிடிச்சாங்க சில சயின்டிஸ்ட்ஸ் இது ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்கிறாங்க சில சயின்டிஸ்ட் இது காமெட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் மாதத்தில் நைன்டீன் நைன்டி எயிட் டூன்னு ஒரு ஆஸ்ட்ராய் நம்ம ஏர்த்துக்கு பக்கத்தில் வந்திருக்கு என்னோடய அடுத்த வீடியோவில் நான் கான்சுலேஷன் கேப்ரிக்கோனஸ் பற்றி பேச போகிறேன் தேங்க்யூ